வணக்கம் இது நம்ம சேனல் பிரிக்டர்ஜ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் கூட அடுத்த மேட்ச் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் சர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் எப்படி பலன்றதை பற்றி நம்ம இப்போ பக்கப்புறம் ஸ்டார்டன் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிங்ஸ் எலவன் பஞ்சாப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை ஆடிட்டாங்க ராயல் சாலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு அபாரமான விட்டுன்னு சொல்லலாம் கிங்ஸ் எலவன் பஞ்சாப் அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்சை தோத்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு செஸ்ட்டில் போன மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவர் போய் தோத்துட்டாங்க இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் எப்படி டீம் போடலாம் என்ன மாதிரி டீம் போட்டால் கரெக்டாக இருக்கும் யார் ஜெயிக்க போகிறா ஃபஸ்ட்டு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிச் எங்கள் மேட்ச் நடக்கப்போனா உங்களுக்கு தெரியும் துபாய் இது சேம் ஸ்டேடியம் ஆர்ஜிபியும் கிங்ஸ் ஸோவன் பஞ்சாபும் ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கே ஆனாங்களோ அதே ஸ்டேடியத்தில் தான் நடக்கப்போகுது இந்த பிச்சில் இதே பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் இந்த ரெண்டு டீம் மோதிருக்காங்க அப்போ ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பஞ்சாப் சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் ஃபார்மில் இருந்தாங்க அதுக்கு அதுக்காரன் மேக்ஸ்வர் ஒரு அல்ட்ரா பிளேயராக விளங்கிட்டு இருந்தார் அந்த சீசன் முழுக்க ஒரு பயங்கரமான ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார் எந்த டீம் எது ஆனாலும் சரி நைன்ட்டி நைன்ட்டி நைன்ட்டின்னு ஏகப்பட்ட நைன்டிஸ் சை அடிச்சுக்கிட்டு இருந்தார் பக்காவாக ஆனார் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன் கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு ஒரு சூப்பர் சீசன் அமைஞ்சது இப்போ மேக்ஸுவை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்தால் மேக்ஸுவல் வேறு இப்போ இருக்கிற மேக்ஸோல் வேறு அதே சேம் ஸ்டைல் சேம் ஹிட்டிங் இருக்குது ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரோட பொசிஷனுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் விட்டு விட்டு போது போன மேட்ச் ஒரு ராங் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டார் இந்த மேட்ச் மேக்வல் அடிப்பாரா இல்லையா இல்லை பூரா அடிப்பாரா இல்லை கெயில் உள்ளே இறக்க போகிறாங்களா ஏகப்பட்ட இது இருக்குது பார்க்கலாம் எப்படின்றத டிசி டெல்லி கேபிட்டல்ஸோட கிங்ஸ் பஞ்சாப்ல பஞ்சாபில் லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ராவாக முடிஞ்சது இதில் ராகுல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா மேனுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்று அடிச்சிக்கிட்டு இருந்தார் மிடில் ஆர்டில் போராணம் அடிக்கலை நாயரும் அடிக்கல மேக்ஸ்வலும் அடிக்கலை யாருமே அடிக்கல கடைசியில் கௌதம் முரவால் சப்போர்ட் பண்ணார் மற்றபடி வந்து பார்த்து இந்த டீமோட பெர்ஃபார்மென்ஸே ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு அந்த மேட்ச்சுக்கு நம்ம ப்ரிஷன் போடும் போது இந்த பிச் பேஸ் போலிங்க்கு நல்ல ஆகும் சகால் டைப் ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் விக்கெட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சகால் அந்த அதே பிச்சில் ஆண்ட மேட்சில் மூணு விக்கெட் எடுத்திருந்தார் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம ஆர்சிபி போட்ட வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தோம் ஜாம்ப்பா சேர்த்து இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சில் ஜாம்பாவை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ச சகாலனால தான் மேட்ச் அங்கே டேன் ஆச்சு அங்கே ஜாம்பாவும் சேர்ந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஜாம்பாவை எடுத்துகிட்டு வராங்கலாம் பார்க்கலாம் இருந்தால் கண்டிப்பாக சகாலையும் ஜாம்பாவையும் சேர்த்தே கூட நம்ம டீமில் எடுத்துக்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷமியை நம்ம நம்பலாம் ஏன்னா எக்ஸப்ஷனால் ஃபார்ம்லாம் இருக்கார் இந்த கம்ப்ளீட் லாக்டவுனில் அவரே வந்து பார்த்திங்கனா பிச்சை அமைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்காரு நிறையா நியூஸ் கிடச்சது அப்படி பிஷ்ணோய் பிஷ்ணோய்க்கு இந்த கிரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுமா பஞ்சாப் டீம்ல பவுலிங்கில் நல்ல எக்கனாமிக்கலில் போட்டது பிஷ்னோய் மட்டும்தான் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்னு கொடுத்துருக்காரு கௌதம பொர்ஷன் சாரி கிருஷ்ணப்பா கௌதமை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் காட்டி ஒரு கன்சிடன்ஸாக பண்ணுறாங்க பவுலிங் பண்ணுவார் பேட்டிங்கும் ஓரளவு ஆடக்கூடிய பிளேயர் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ரன்ஸ் அடித்தார் பாலிங்கில் தேர்ட்டி நைன் ரன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபோர் ஓவர்ஸ் இந்த மேட்ச்சில் கிருஷ்ணப்பா கௌதமா எடுப்பாங்களா இல்லை அந்த இடத்துல தீபக் கூடாவை எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மனை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா தீபக் கூடாவும் ஒரு பார்ட்னர் ஸ்பின் போலர் தான் அதனால் கண்டிப்பாக தீபக் கூடாவாக அந்த இடத்துல வைப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும் முஜிபுக்கு இந்த மேட்சில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு டென் தான் சொல்ல முடியும் முஜிபுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஏன்னா ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சில் அவர் தான் அடி விழுந்தது அந்த இடத்த மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது ஒரு வேளை பேட்ஸ்மேனில் கெயில உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா பவுலிங்கில் ஒரு சேஞ்சஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படி பவுலிங்கில் சேஞ்சஸ் பண்ணால் ஒன்று ஜிம்மி நீசமாக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற முஜிப் ஆர் ரகுமானாக இருக்கும் இந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் உள்ளவருக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பக்கம் யார் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ராகுல் அசேஷுல ஒரு ராகுலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸப்ஷனால் ஒரு அடிச்சு ஆட முடியலைனாலும் ஒரு ஸ்லோ பேட் பண்ணுற பிளேயர் கண்டிப்பாக இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஏ பிச்சஸ் எல்லாமே நல்ல பிக் ஸ்கோர் பண்ண டீம் மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு ஸ்லோ பேட் பண்ணி பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு பிளேயர் நல்ல எக்ஸப்ஷனாக ஸ்லோ பேட் பண்ணி இன்னொரு பிளேயர் மட்டும் அடித்தது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் அந்த பிக் ஸ்கோர் போன மேட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இறங்கின ரெண்டு பேரில் ஒரு பேர் ஈஸியாக விக்கெட் வந்திருக்கு அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப்பில் பேட் பண்ணுற டீமுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஃபஸ்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க இவங்களா அப்படின்னு யாரை யாரை கே யார் இருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மேனுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சும் பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷமி எதிர்பார்க்கலாம் ஒரு டூ தேர்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் கௌதம் அடி கௌதமுக்கு விக்கெட் விழுங்குமா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்சில் யாரை சந்தேகப்படலாம் பஞ்சாபை பொறுத்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காற்றில் ஒரு ட ஒரு கொஞ்சோண்டு சந்தேகம் படலாம் லைட்டாக காற்றலுக்கு ஒரு செட் ஆகுமா இந்த மேட்ச்சு விக்கெட் விழுகுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் என்னென்ன மாதிரிலாம் வருதுன்னு லைனை பச்சு பார்த்துக்கலாம் இதே மாதிரி அந்த டீம் பார்க்கலாம் ஆர்ஜிபி ஒரு எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் இருந்த ஆர்சிபி வேறு இப்போ இருக்கிற ஆர்சிபி வேறுன்ற மாதிரி தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஃபீல்டில் இருந்தாங்க அந்த மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் அது வரைக்கும் நடந்த டோர்னமெண்ட்டில் அவர் ஃபீல்டில் நிற்கிறத விட லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு ஃபீல்டில் ஒரு தெளிவு இருந்தது ஒரு கூல்னஸோடு நின்று ஆடிக்கிட்டு இருந்தார் கண்டிப்பாக அதே கூல்னஸை மெயின்டைன் பண்ணால் ஆர்சிபிக்கு ஒரு சீசன் ஒரு நல்ல சீசன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு எந்த டென்ஷனே இல்லாமல் நல்ல கூலாகவே ஆடிக்கிட்டு இருந்தார் கண்டிப்பாக இந்த சீசன் ஆர்சிபிக்கு கோலி இதே மாதிரி ஹேண்டில் பண்ணால் ஒரு சூப்பர் டோர்னமெண்ட் அமையும் இந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் படிக்கலும் பிரிச்சும் தான் இருக்காங்க இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் அதே சேம் ஃபின்ஸ் நல்லா ஆடிடுவார் அடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க படிக்கலும் எடுப்பாங்க இதில் ஒரு ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் படிக்கலை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் அவருடைய ஆவரேஜ் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்மில் இருக்காரு டுவெண்ட்டி ஏஜ் தான் ஆகுது பயங்கரமான அதனால் இருக்கார் கெட்டார் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கார் சூப்பராக ஆடுறாரு ஆவரேஜ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஃபார்ட்டி வச்சிருக்காரு இதுவும் டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் ஐபிஎலும் ஃபார்ட்டி வச்சிருக்காரு கண்டிப்பாக இன்னுமே அதே மெயின்டெயின் பண்ணுற நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும் படிக்கலை பொறுத்த வரைக்கும் அவரை சீக்கிரம் விக்கெட் விக்கெட்டை விட்டுற மாதிரி ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்சஸ் கிடச்சது ஆப்ரோ தான் விட்டுவிட்டாங்க ஃபின்ச் இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சை ஒரு ஃபேக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டிங்கன்னா படிக்கலோ ஃபின்ச்சோ ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எர்லியாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஃபின்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம் படிக்கலாம் ஃபின்ச்சான்றத நம்ம பார்க்கலாம் கோலி ஏபிடி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவர் எப்போ இறங்குறாரு எவ்வளோ ஓவர் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரன்ஸ் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் வித்தியாசம் ஒரு ஏழு ஓவர்னா ஏபிடிட்டேருந்து ஒரு ஐம்பது ரெண்டு எதிர்பார்க்கலாம் மாதிரி மேக்ஸிமம் ஏபிடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா எல்லா மேட்சும் அடிச்சிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காரு இந்த மேட்ச் ஒரு ஏபிடிக்கும் ஒரு ஆவரேஜ் மேட்சாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் அவுட்டும் ஆக மாட்டார் கோலியை கொஞ்சம் இந்த மேட்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரளவு ஆடுவார் அப்படின்ற மாதிரி படிக்கலோ ஃபென்ச்சோ யாரோ ஒருத்தர் லைட்டாக எர்லியாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி ஒரு ஆவரேஜ் மேட்ச்னாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் டியூப் ட்யூப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் இல்லை பேட்டிங் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இது ஆவரேஜான பெர்ஃபார்மென்ஸ் எதிர்பார்க்கலாம் பவுலர்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சகால் ஆச்சு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் லாஸ்ட் டூ மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக போட்டுட்டு இருந்தார் ஒரே ஒரு விக்கெட் தான் லாஸ்ட்டில் விழுந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிதான் தான் விழுந்துட்டு இருந்தது ஸ்டெயின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சகாலில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சாயினிய சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா சாயினி தான் நல்லா எக்கனாமிக்கலாக போட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ நம்ம டீம் எடுக்கலாம் யார் யாரை எடுக்கலாம் யார் யாரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டவுட்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆஃப் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓப்பனிங்கில் கெயில் வராரா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகுலாக பூரானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளே இருக்கும் லாஸ்ட் மேட்ச் மாதிரி அவ்வளோ இரலியர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சமாகச்சும் ஆடா ட்ரை பண்ணுவார் கண்டிப்பாக பிலிப் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பிழிப்பு வேண்டாம் பார்க்கலாமில்ல கடைசியில் என்ன பண்ண பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழியை ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கெயிலிருந்தால் கையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மேன்காகுறவங்க ட்ரை பண்ணலாம் கோழி கோழி மேலே ஒரு பிலிவ்மெண்ட் இருக்குது கோழி ஏபிளிடி இந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிளிடி விலியர்ஸ் மேக்ஸிமம் நல்லா ஆடக்கூடிய பேர் தான் இந்த ரெண்டு பேர் நம்ம யாரும் இடத்துக்குன்னா நான் பிஞ்ச அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் மேக்ஸிமம் ஹெவியர் சரி எர்லியராக அவுட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அது யாருன்றத நம்ம பார்க்கணும் பார்த்திங்க நான் படிக்கல எடுத்துக்கிறேன் கோழி எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு சேஃபாக போன நினச்சிங்கன்னா கோழியை விட்டுட்டு அந்த இடத்துல ஃப்ரிஞ்சு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணுமா ஃப்ரின்ச் அவ்வளோ சீக்கிரம் அடி அடினு அடிக்க ஆரம்பிக்க மாட்டார் ஒரு ஒரு ரெண்டு ஒருவோ ரெண்டு நின்று நின்று ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு அடுத்து தான் அடிக்க ஆரம்பிப்பார் அதனால் ஃபஸ்ட் ஆஃப்ல படிக்கும்போது நீங்கள் ஃப்ரின்ஸை கூட மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கோழிக்கிட்டே இருந்த மேட்சில் ஒரு லாஸ்ட் மேட்ச் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் கெயில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கௌதமாக நீசமாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு டியூப் எடுத்துக்கிறேன் இதில் கௌதம் இல்லை ஜோடன் போல நீசம் எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டீசம் ட்ரை பண்ணிக்கலாம் இங்கே முஜிப் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட் மேட்ச் இல்லாத பிளேயர் முஜிப் ஜாம்பா அந்த ரெண்டு பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்றல் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு காற்றல்கிட்ட ஒரு லிட்டில் பிட் டவுட் இருக்குது ஜார்டன் ஒரு இருந்தால் ஒரு வீக்கெண்டாச்சும் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி செய்யலான்றதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஷ்னோயே மேக்ஸிமம் உங்களுடைய செகண்ட் டீம் டீம்லாச்சு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிங்க லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் தான் எடுத்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விக்கெட் எப்படி எடுத்தாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு கொடுத்து அந்த ஒரு வெட் எடுத்திருந்தாங்க இங்கே ஸ்டேனி நான் இப்போதே எடுத்துக்கிறேன் சைனி எடுக்கலாமா இல்லை உமேஷ் யாதவ் எடுக்கலாமான்றதை பார்க்கலாம் உமேஷ் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அடி உள்ந்துச்சுன்னு யாருமே எடுக்கல கண்டிப்பாக அவரும் ஒரு பவுலர் தான் இன்டர்நேஷனல் லெவலில் பாலிங் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் அடி விழுந்து அடுத்த மேட்ச் எப்படி போடணும் இல்லை என்ன தப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி திருத்துறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் உமேஷ் சாதவன் தூக்கி வெளியில் மாட்டாங்க அந்த ஏப்போர்ட்டில் தான் நீங்களும் யோசிக்கணும் ஒரு மேட்ச் அடி உழுந்துருச்சுன்னா உமேஷ் சாதவ் அப்படியே ஒற்றுவாங்களா அப்படின்றது நீங்கள் யோசிச்சே ஆகணும் இப்போ நான் இப்போதிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காற்றல் எடுக்கலாமா வேணாமா இல்லை ஜார்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்றத காற்றல் ஜார்டன் இருந்தால் ஜார்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை காற்றல் எடுக்கலாமா அப்படின்றத வந்து பார்த்திங்கனா நம்ம கடைசியில் டெலகிராமில் ஒரு டீமில் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அதை டாஸை வச்சு தான் கிளியர் ஆகும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி கொஞ்சம் இதாகுது நெட் ஸ்லோவாகுது இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாடன் வச்சு என்னோடய டீம் முடிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் இருக்கிற இடத்துல காற்றலோ அப்படின்னா விஷ்ணு இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்றத நம்ம அங்கே தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு நான் ஜாடனே வச்சுக்கிறேன் இது என்னோட டீம் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் நம்ம ஆட் பண்ணணும் அது ஆல்ரௌண்டரில் கௌதம் ஆட் பண்ணலாம் ஏன்னா கௌதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பரில் பேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நம்ம கௌதம் ஆட் பண்ணணும்னா அது ஜாடனை விட்டுட்டு கூட இப்போதைக்கு கௌதம் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் நம்மளுடைய ஃபைனல் டீம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராமாவது வரும் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தவங்களுக்கு உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன் கேட்டால் ஏபி வில்லியர்ஸ் கண்டிப்பாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டு இருக்கார் ஏபிடி வில்லஸ் அப்படின்னா படிக்கிற யூஸ் பண்ணலாம் வைஸ் கேப்ன பொறுத்த வரைக்கும் அகர்வால் யூஸ் பண்ணலாம் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை ஒரு நல்ல சீசன் அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுல்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சகால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை டியூப் ட்ரை பண்ணலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் ஓவர் கொடுக்குறாங்க அதில் ப்ரெஷர்ல விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்கு ஒரு பஞ்சாப் பஸ் பேட்டிங் பிடிச்ச கடைசி டெத் ஓவர் டெத் ஓர் ஒரு எயிட்டின் நைன்டீன் அந்த ஓவர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூப் ஓவர் கொடுக்குறாங்க அதை அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்த்து போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ

இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ் பேக் ஆஃபர் இருக்கு ஸோ உடனே மைவன் சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க